ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடை சூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முடுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே. கம்பனின் காவிய நாயகன் என்ற தலைப்பிலே கம்பராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டம், வீடணன், எம்பெருமான் திருவிழிகளை பற்றினான். பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்று தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் என்ற நிலை மாற்றி எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானாள் சர்வம் துவமேவ மம தேவ தேவ என்று ராமன் திருவடிகளிலே அடைக்கலமாகிறான். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிஜ யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏத்து வர்க்கம்மா என்று கடற்கரை வார்த்தையை கொண்டாடுவார்கள். அப்படி சகிர்சேவையா நித்திய சேவா புலத்தம் என்று பேசுவார்கள். எம்பெருமான் திருவடியிலே சொல்லா அரக்கனாகிய ராவணனின் தம்பியாகிய நல்ல அரக்கன் அடிபணிந்தான். இதை பார்த்து விண்ணவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இற்றை நாள் அளவும் யாரும் இருளிகள் இமையோர் ஞானம் முற்றினார் அன்பு பூண்டார் வேள்விகள் முடித்து நின்றார் மற்றுமா தவறும் எல்லாம் வாழ்த்து இலங்கை வேந்தன் பெற்றது ஆர் பெற்றார் என்று வியந்தனர் பெரியோர் எல்லாம். எவ்வளவோ ரிஷிகள், எவ்வளவோ முனிவர்கள், எவ்வளவோ பெரியவர்கள், ஆனால் விபீஷணனைப் போல யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது ராமன் வீடனோடு தன்னுடைய பாதி வீட்டினை, அதாவது தன் வீரர்கள் இருந்த அந்த பகுதியை சுற்றி வருகிறார். பிறகு ராமபிரான் விபீஷணனுக்கு உரிய மரியாதை அளித்து அந்த சமயத்திலே கம்பன் விபீஷணனை சேர்த்து கொண்ட உடனேயே அந்த நாளினுடைய மாலை வேளையை கம்பன் வர்ணிக்கிறார். எம்பெருமான் சந்தியாவந்தனம் செய்தான் என்று குறிப்பிடுகிறார். சந்தி வந்தனை தொழில் முடித்து என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மாலை பொழுதிலே ராமபிரானுக்கு மீண்டும் சீதையின் நினைவு வருகிறது. சில்லியல் கோதையை நினைந்து தேம்பிய வில்லியை திருமணம் வெதும்பும் வெப்பைய எல்லியை கண்டரும் மலர்த்தினால் மல்லிகை காண காணமும் வானமும் ஒத்ததே. அருமையாக மாலை வேளையை சொல்லி மாலை மதியம் சந்திரனை பார்க்கிறான் கம்பன் மனக்கண்ணாலே. மாலை வேளையானதனாலே சந்திரன் தோன்றுகிறான். அந்த சந்திரன் ராமனை வருத்துகிறான் என்று சொல்லும் பொழுது அருமையான கற்பனையை பயன்படுத்துகிறான் கவி சக்கரவர்த்தி. தன் தனி மகத்தினால் என்னை தாழ்த்தர வென்றவள் துணைவனை இன்று வெல்குவே. மதிவதன சந்திர பிம்பமே என்று சந்திரனை போன்ற முகமுடைய சீதை அன்று என்று என்னை வென்றுவிட்டாள். இன்று நான் தனியாக இருக்கும் ராமனை வெல்லப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த கருத்தை வேறொரு மாதிரி சொல்லுகிறான். கண்ணினை அப்புறம் கலந்து போகினும் பெண்ணிறம் உண்டியனின் பிடிப்பல் ஈண்டென உள்ளிடை நெடுங்கடல் உலகமெங்கனும் வெண்ணில நிலவு எனும் வலையை வீசினான் என்று பேச
தன்னுடைய ஒளி கற்றைகளை வீசி உலகம் முழுதும் மலையை வீசுவது போல வீசினானாம். நான் பிடித்து தரப்போகிறேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல மறுபடியும் ராமபிரான் அந்த மாலை வேளையிலே வீசிய தென்றலை புலி என்று கூறுகிறான் கம்பன். தென்றல் என்று ஒரு புலி உயிர்த்து சென்றதா என்கிறார். இதைத் தவிர மன்மதனும் சந்திரனும் கூட்டணி சேர்ந்து சாட்சான் மன்மத மன்மதகா என்ற ராமனை வருத்தினார்கள் என்றெல்லாம் பேசுகிறான். இப்பொழுது ராமன் மனமானது மிகவும் வருந்துகிறது. உடலினை நோக்கும் உயிரினை நோக்குமால் இடலினை நோக்கோமற்று யாதோ நோக்கலன் உடலினை நோக்கும் என் உயிரை நோக்குமால் இடலினை நோக்குமற்று யாதும் நோக்கலன் கடலினை நோக்கும் அக்கள்வல் வைகூறும் திடரினை நோக்கும் தன் சிலையை நோக்குமா தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போலக்கெடும். தன் கையிலே வில் எடுக்க இருக்கிறது என்று தன்னையே நொந்து கொள்ளுகிறார். உடலை பார்க்கிறான், அந்த உடலிலே இருக்கிற உயிரை நினைக்கிறான். அவள்தானே சீதை, இருவரும் மாறிப்புக்கு இதயம் மீதினர் அல்லவா. தனக்கு ஏற்பட்ட இடரை நோக்குகிறான், சீதைக்கு ஏற்பட்ட இடரை நோக்குகிறான், கடலை நோக்குகிறான், அந்த கடல் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த இலங்கை தீவை நினைக்கிறார். இப்படி ராமபிரான் சீதா பிராட்டியை எண்ணி எண்ணி உருகிறான். அடுத்த நாள் சுக்ரீவனோடு இணைந்து வீடன் ராமபிரானோடு சேர்ந்து அடுத்து என்ன செய்கிறான் என்று யோசிக்கிறார்கள். அப்பொழுது நோய் நாடி நோய் முதனாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொன்னால் அல்லவா. எனவே லங்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே லங்கையிலேயே இருந்த விபீஷணனை ராமபிரான் லங்கையை பற்றி சொல்லு என்று கேட்கிறான். அதனால்தான் இன்றைய தலைப்பே இலங்கை நகர் என்பதுதான் தலைப்பு. இலங்கை நகர் என்பது இன்றைய தலைப்பு. அந்த இலங்கை எப்படி இருக்கிறது? தொழுதுயர் கையினால் தெரிய சொல்லினான், தொழுதுயர் கையினான் தெரிய சொல்லினான். லங்கையை பற்றி விபீஷணன் ராமபிரானுக்கு தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறான். நிலஜுடை வடவரை குலைய நேர்ந்து அதன் தலையன விளங்கிய தமனிய பெரு மலையினை மும்முடி வாங்கி ஓங்கு நீரலைகளல் கிட்டனன் அனுமன் சாதையே. திரிக்கூட்ட மலை என்ற மலையின் மேல்தான் லங்கை நகர் இருக்கிறது என்பதை அழகாக சொல்லுகிறான். மேருமலையை ஆதிசேஷன் சுற்றி கொள்ள வாயுதேவன் அந்த மலையை அசைக்கிறேன் என்று சொல்ல போட்டி ஏற்பட்டு முழுதுமாக பெயர்க்க முடியாமல் மூன்று சிகரங்கள் மட்டும் பெயர்ந்து கடலிலே விழுந்து அங்குதான் இலங்கை உருவானது என்பது வரலாறு. அதை சொன்னால் விபீஷணன் ஏழு நூறு யோசனை அகலம் இட்ட கீழாழம் நூறு யோசனை. எழுநூறு யோசனை அகலமும் நூறு யோசனை ஆழமும் கொண்டது அந்த அகழி என்று இப்படி இலங்கையினுடைய பாதுகாப்பை பற்றி சொல்லுகிறார். மிகச் சிறப்பான விளக்கத்தை ராமனுக்கு விபீஷணன் தருகிறார். வட திசை வயங்கு ஒளிவாயில் வைகுவோர் எவ்வளவு தெரியுமா? எண்ணிரு கோடி என்பதால் எண்ணிரு கோடி பதினாறு கோடி என்கிறார். மேல் திசை வாயிலில் வைகும் வெய்யவர்க்கு எற்றமும் உள அவர்க்கு இரண்டு கோடி மேல் கோடி கோடியாக வீரர்கள் இருப்பதை வீரனன் ராமபிரானுக்கு தெரிவிக்கிறான். தென் திசை வாயினில் வைகும் தீயவர் என்றவர் எண்ணிரு கோடி என்பதால் பதினாறு கோடி என்கிறார். கீட்டிசை வாயிலில் வைகும் கீழவர் ஈட்டமும் எண்ணிரு கோடி என்பதால் இப்படியாக கிழக்கு
மேற்கு தெற்கு வடக்கு அந்த பகுதிகளே எவ்வளவு வீரர்கள் இருக்கிறான் சொல்லி, இதை தவிர வானத்திலே இருக்கிறார்களா, விண்ணிடை விழித்தனர் நிற்கும் வெய்யவர் எண்ணிரு கோடியின் இரட்டி என்பவர் பதினாறை இரண்டாக இரு மடங்காக ஆக்கினால் 32 கோடி வரும். இதை தவிர அந்த இலங்கையினுடைய மதிலினுடைய பாதுகாப்புக்காக அலைந்தோளது 500 கோடியால் 500 கோடி என்று சொல்லுகிறேன், 100 கோடி என்று. அதை தவிர மெய்ப்பேரும் திருநகர் காக்கும் வெய்யவர் 30 கோடியின் மும்மை முற்றினார். கோடிக்கணக்கான வீரர்களை சாதாரண நாட்களிலேயே அந்த இலங்கையிலே காவல் காத்து வைத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு கடினகராக சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது. இதை தவிர 800 கோடி என்று சொல்லி அங்கே சிறப்பாக வீரர்கள் இருக்கிறார்கள். சிறப்பு காவலுக்காக கோயிலுடைய, அதாவது இலங்கையினுடைய முக்கியமான பிரதான வாயில் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அந்த வாயிலே 8 கோடியாக 64 கோடியாக வீரர்கள் இருக்கிறார்களாம். இந்த படைகளின் அளவெல்லாம் சொல்லி தேர் 10,000 பதுமம் செம்முக கர்வரை அவற்றினுக்கு இரட்டி கல்வயத்து ஊர்பரி அவற்றினுக்கு இரட்டி ஒட்டகம் தர்வரும் புறவையின் இரட்டி சாலுமே. தேர்ப்படை 10,000 பதினாயிரம் என்று சொன்னால் 10,000 அல்ல, 10,000 பதுமம் என்று சொல்லி, பதுமம் ஓகம் இப்படியெல்லாம் கணக்கு இருக்கிறது. நாம் எல்லாம் மில்லியன் பில்லியன் என்று சொல்வது போல அந்த காலத்து கணக்கு அது. அப்படிப்பட்ட 10,000 பதுமம் தேர்கள் இருந்தன. அதுபோல 2 மடங்கு கார்வரை அவற்றினுக்கு இரட்டி. ஆகையினாலே இங்கே தேர்ப்படை, யானைப்படை, அடுத்தது குதிரைப்படை, அதற்கு இரட்டி ஒட்டகம், அதிலும் இரட்டி. இப்படியாக கோடிக்கணக்கான படைகளை உடையது இலங்கை என்று நேரடியாக உண்மையிலேயே அங்கேயே ராவணனோடு பழகி இருந்த விபீஷணன் தெரிவிக்கிறார். இது தவிர ராவணனுடைய துணையை பற்றி சொல்லுகிறார். இங்கே நான் ஒரு முக்கியமான செய்தியை கவனிக்க வேண்டும். அயோத்தியை பற்றி சொல்லும்போது மக்களை சொல்லுவார் கம்பர், மிதிலையை பற்றி சொல்லும், ஆனால் இங்கே இலங்கையை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு போர் நகரமாக இருக்கிறது பற்றி தான் அதிகமாக பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது இவர்கள் படையெடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதாலும் அதை பேசுவதாக கொள்ளலாம். ராவணனோடு இருப்பவர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அழகாக சொல்லுகிறார். நகம் பல் என்று இவையில்லது ஓர் நரசிங்க மனையா, நகம் பல் என்று ஊழல் அலைகடல் பருகவும் அமைவான். அகம்பன் என்பவன் கடலையே பருகக்கூடியவன் என்று சொல்லுகிறார். நெருப்பை வென்றவன் நிகும்பல் என்றுள ஒரு நெடியோன். நிகும்பன் என்பவன் நெருப்பையே வெல்லக்கூடியவன். கும்பன் என்று உளன் ஊடி வெண்கதிரும் கொடியான். கும்பன் என்று ஒரு அரக்கன் இருக்கிறான், அவன் சூரியனை விட கொடியவன். மாயையான் ஊழன் மகோதரன் என்று ஒரு மரவோன். மகோதரன் என்ற ஒரு பெருவீரன் இருக்கிறான். வென்றுளான் ஊழன் வேள்வியின் பகையொன் ஓர் வையோன். நிறைய கம்பனை பொறுத்தவரை ஆசுகவி, வித்தார கவி, மதுர கவி, சித்திரகவி என்று கவிகளை பற்றி சொல்லுவார்கள். இனிமையாக பேசி இனிமையாக பாடினால் மதுர கவி என்றும் இனிமையான பாடல்களை பாடுவது. அதாவது இசைக்கு பொருந்தி வரக்கூடிய பாசுரங்கள் பாடல்கள். சித்திரக்கவி என்பது எழுத்து எண்ணி அனுப்பக்கூடிய அற்புதமான கவி. அது கவிஞனுடைய உச்சமான புகழை காட்டும், பெருமையை காட்டும், அறிவின் திறனை காட்டும், மேன்மையை காட்டும். வித்தார கவி என்பது விரிவாக சொல்வது. அதைத்தான் கம்பராமாயணத்திலே பார்க்கும்.
எதை எடுத்தாலும் ஆழகமாக அகலமாக அணுகி நுமுகி இங்கே இந்த தலைகளை பற்றி அற்புதமாக சொல்லணும். கும்பன் என்றுளன் ஊழி வெங்கதிரனும் கொடியான் மாயையான் உளன் மகோதரன் என்றுவோர் மறவோன். அது மட்டுமல்ல, இங்கே வடமொழி வார்த்தைக்கு சரியான தமிழ் மொழியை கம்பன் தருவதை நாம் சிந்திக்க வேண்டும். விக்னகா என்ற ஒரு அரக்கனை பற்றி வேள்வியின் பகை எம்போயோன் பன்முறை தேவரை செய்தோம். மந்திரர்களையே உண்ணக்கூடியவன் அவன், அவனுக்கு பேர் வேள்வியின் பகைவன். யக்ஞகா என்பதை மிகச்சிறந்த முறையிலே ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே கம்பன் அருமையாக இங்கே நமக்கு தமிழ் வார்த்தையை மொழிபெயர்த்து தருகிறார். அதே போல கண்ணினால் உடன் சூரியன் படை என்று ஓர் கடலான் எண்ணில் நாள் இரு கோடியன் எரி அஞ்ச விழிக்கோ. நிறைய படைகளை உடையவன் அவன், எட்டு கோடி படைகளை உடையவன். அவனுக்கு பெயர் சூரிய சத்ரு. ஆனால் கம்பன் சூரிய சத்ரு என்பதை சூரியன் பகை அடிவன் என்று கூட சொல்லவில்லை. சூரியன் பகை என்று ஓர் கலவன். மகாபார்ஸ்வன் என்பதை பார்ஸ்வம் என்பதை பக்கம் என்று எண்ணி மகாபார்ஸ்வம் என்பதை மகாபெரும் பக்கன் மாபெரும் பக்கன் என்று கம்பன் பேசுகிறார். பக்கம் என்று கோடியின் தலைவன் மாபெரும் பக்கம் என்று உலன் குன்றினோவலியான். வஜ்ரத்தன் என்று பெயர் ஒருவனுக்கு. வஜ்ரதத்தன் வஜ்ரம் போன்ற இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ரம். அது போன்ற வஜ்ரதந்தம் என்று சொல்லுகிறான் கம்பன். என்ன சொல்கிறான் தெரியுமா? வஜ்ரத்து இழிற்றவன். அழகான தமிழ் கம்பன் தமிழ், காவிய தமிழ். உச்சிரத்தெரிகதில் என ஒரு தெரிமுகத்தன் சிறப்படினால் இரு கோடிக்கு நாதன் உச்சிரத்தை தலைவர்க்கும் வளர்க்கருமைம்பன் வச்சிரத்தையிற்றவன். இலங்கையின் பெருமையை ராவணன் உடனிருக்கும் படைத்தலைவர்கள் பெருமையை சொல்லிக் கொண்டு வருகிறான் பீஷன். அடுத்தது இசைந்த வெஞ்சமத்து இயக்கரை வேறொடும் முன்னால் பிசைந்து மோந்தவன் பிசாசன் என்றுளான் ஓர் பித்தன். பிசாசன் என்று வரக்கன் இருக்கிறான் ராவணத்தில். அடுத்து யார் தெரியுமா? கள்ளி மாப்படி கலக்குவான் கனலன காந்தி சொல்லும் மாத்துத்தன் புன்முகன் என்று வரன் துறந்தோன். அடுத்து சொல்லும் பொழுது பெரிய பூமியை கலக்கக்கூடியவன் புன்முகன் என்று பெயர். அடுத்து விரூபாட்சன். இந்த விரூபாட்சனை சொல்லும் பொழுது வெயில் முக விழிப்பான். கம்பனுடைய கன்னித்தமிழ் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க என்று சொல்லுவார்கள் கம்பன் அடியார்கள். அந்த கன்னித்தமிழை பாருங்களேன், வெயில் முக விழிப்பான். விரூபாட்சன் என்பதை மிகச்சரியான வெயில் உகவிழிப்பா விலங்கு நாட்டத்தன் என்றுளன் வலங்கொள்வாள் தொழில் விஞ்சகர் பெரும்புகழ் மறைத்தான் விலங்கு நாட்டத்தன் என்றுளன் வெயில் உகவிழிப்பான். அடுத்து தூம்ராட்சன் என்று ஒருவன். தூம நாட்டத்தன் அச்சன் என்பது கண்ணு, எனவே நாட்டம் தூமன தூம்ராட்சன் என்பதை தூம நாட்டத்தன் தாம நாட்டிய கொடிப்படை பதுமத்தின் தலைவன் தூம நாட்டத்தன். இப்படி ராவணனோடு இருக்கக்கூடிய படைத்தலைவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறார். போரின் மத்தனும் பொறுவய மத்தனும் புலவர் நீரின் மத்தனும் பெருமையர் நெருங்கடற்படையார் ஆறும் அத்தனை வலியுடையார் இலை அவரால் பேரும் அத்தனை எத்தனை உலகமும் பெரியோ. அகம்பனன் நிகும்பன் கும்பன் மகோதரன் யஜ்யகா என்ற வேள்வி பகைவன் சூரியஹத்ரி என்ற சூரியன் பகை மகாபார்ஸ்வன் என்ற மகாபெரும் பக்கன் மாபெரும் பக்கன் வஜ்ரதந்தன் என்ற வஜ்ரத்து எயிற்றவன் பிசாசன் என்ற பிசாசன் துன்முகன் விரூபாட்சன் என்ற வெயில் முக விழிப்பான் தூம்ராட்சன் என்ற தூம நாக்கத்தல் ரணமத்தன் என்ற போரின் மத்தல். இப்படி அழகாக தூய தமிழிலே ஆய கலைகள் 64 உணர்ந்த கம்பன்
நமக்கு தந்திருக்கிறான் கம்பராமாயணத்தில். அடுத்தது சேனை தலைவனாக இருக்கக்கூடிய தலைவனை பேசுகிறார். இன்னதன்மயரெத்தனையாயிரென்கேன் அன்னவன் பெரும் துணைவராய் அமல் தொழிற்கு அமைந்தார் சொன்ன சொன்னவர் படைத்துணை இரட்டியின் தொகையால் பின்ன எண்ணுவான் பிறகத்தன் என்று ஒரு பித்தல். ஏன் பித்தன் என்றால் என்றால் பித்தன் யாரை சொல்லுவோம்? கருதையின் ஒரு கல்லாதான் கசலனாவான் கணக்கறிந்து கருதியினூர் கல்லாதான் மூடனாவான் கணக்கறிந்து பேசாதான் கசடனாவான் ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான் ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான் பெரியவர்கள் முன்னின்று மரத்தைப் போல பேசாமல் இருப்பவனே பேயனாவான் தறிவு சொல்லி தறிவினவன் பசப்பனாவான் பசிப்பவருக்கு இட்டு உண்ணான் பாவியாமே என்ற ஒரு அற்புதமான பாடல். இங்கே பித்தன் என்றால் எதை பற்றி நினைக்காமல் ஒரே எண்ணத்திலே இருப்பவன் பித்தன். ராவணனுக்கு வெற்றி தர வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்மை தீமை குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளும் பண்பு இல்லாமல் ஒரு சார்பாக ராவணனையே எண்ணிக்கொண்டு இருப்பதனாலே இவளை பித்தன் என்று சொல்லுகிறார். சேனை காவலன் இந்திர சிந்து சென்னியானை கால் குளிந்து ஆழிவோரேடும் விட்டு அகல ஏனைவானவர் இருக்கை விட்டு இரு எழுற்று அலைய சோனை மாரியின் சுடுகனை பலமுறை துறந்த இந்த பிரகஸ்தன் என்பவன் மிகச்சிறந்த வீரம் உடையவன் என்ற ஒரு அற்புதமான செய்தியை இந்த பாடலை காட்டுகிறான். அடுத்து கும்பகர்ணனை பற்றி பேசுகிறான். கும்பகர்ணன் என்றுடன் பண்டு தேவரை குமைத்தான் செம்பொன் மால்வரை மதம் பட்டதாம் எனத் தெரிந்தான். கும்பன் என்பவன் கும்பகர்ணன் என்பவன் ராவணன் தம்பி. தேவர்களுக்கு சிம்ம சொப்பனம் என்று சொல்லுவார்கள், பயத்தை விளைவித்தவன். அடுத்தது ராவணனுடைய புதல்வர்களை பற்றி சொல்லுகிறார். விபீஷணன் ராமனுக்கு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். கோடிரன் தயும் கொடும் சிறை வைத்த குமரன் மூடுமெஞ்செனத்து இந்திரஜித்து என மொழிவான். மேகநாதன் என்ற பெயரை உடையவன் இந்திரனை வென்றதனாலே இந்திரஜித்து என்று ஆனான் அவன் ராவணனுடைய மகன். அது மட்டுமல்ல, இந்திரஜித்தினுடைய தாக்குதலினாலே இந்திரனுக்கு உடம்பெல்லாம் வீரப்புண்கள் அதாவது தழும்புகள் இருக்குன்னு சொல்லுகிறான். பிணித்ததன் பின்னை தாளினும் கூட தோளினும் கூட இனம் தழும்பு. இந்திரன் தோளிலும் தாளிலும் தழும்புகளை உண்டாக்கியவன் என்று இந்திரஜித்து என்கிறார். அது மட்டும் சொல்லல, அதிகாயன் என்று ஒருவன் இருக்கிறான். அன்னவன் தனக்கு இளையவன் அப்பெயர் ஒழிந்தான் பின் ஓர் இந்திரன் இளாமையில் பேரதிகாயன். இங்கே ஒரு அழகான ஒரு நயத்தை சொல்லுகிறான் கம்பன். ஏன் அவனுக்கு அதிகாயன் என்ற பெயர் தெரியுமா? இவனும் இந்திரனை வெல்லக்கூடியவன் தான், ஆனால் இருப்பது ஒரு இந்திரன் தானே. எனவே இந்திரன் இல்லாமையால் பின்னோர் இந்திரன் இல்லாமையால் அப்பைய ஒழிந்தான் எனவே அதிகாயன் என்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் மூன்று பேரை குறிப்பிடுகிறான். தேவராம் தகன் நராம் தகன் திருசிராயனும் மூவராம் தடை முதல்வராம் தலைவரும் முனையின் கோவராம் தடை ஐவராம் என தன் இப்பொருவார் அவராம் தகை ராவணர்க்கு அரும் பெறர் புதல்வர். இப்படியாக ராவணனுடைய பிள்ளைகளை சொல்லி புலத்தியன் மரபிலே விஸ்ரவசு என்பவருக்கு பிள்ளையாக பிறந்தவன் புறா விஸ்ரவச புத்திரகா ராவணோ நாம ராட்சசகா என்று ராவணன் விஸ்ரவசனுடைய பிள்ளை. அவன் மிகச் சிறந்த ஒரு திறமை படைத்தவன் என்று சொல்லுகிறார். வெள்ளியம் பெருங்கிரியினை வேறொடும் வாங்கி அள்ளிவில் தொடையெடுத்தன உலகலாம் அணுங்க. பலம் பெற்றவன் உரம் பெற்றவன் முக்கோடி வானாலும் உயிருடைய பெரும் தவமும் பெற்றவன் அவன் கைதங்கிரியை அசைத்தவன். மூன்று கோடியின் மேல் ஒரு முப்பத்து மூவர்
அன்றையன் திசை உலகலாம் சுமக்கின்றயானை ஒன்று கோடு என திரள் புயத்து அழித்தியவன் மை தோன்றுமென்னவே துணக்கமுற்றீரிவர். திசை யானைகளை மட்டுமல்லாது 33 கோடி தேவர்களையும் அழித்தவன், அதாவது அடக்கியவன் ராவணன் என்று சொல்லப்படுகிறார். குலங்களொடும் தம் குலமணி முடியொடும் குறைய அலங்கள்வாள் கொடு காலகேயரை கொன்று, காலகேயர்களை கொன்றவன் ராவணன் என்று சொல்லுகிறார். எடுத்து சொல்லும் பொழுது குபேரனிடத்திலிருந்து லங்கையை பறித்துக் கொண்டவன் திக் விஜயம் செய்யும் பொழுது குபேரன் நாட்டில் இருந்த புஷ்பக விமானம் என்ற ஒரு விமானத்தை எடுத்துக்கொண்டவன் என்று சொல்லுவான். அதனால் இங்கே இரண்டு மானமும் இலங்கை மாநகரமும் இழந்து, குபேரன் இழந்தானாம். இரண்டு மானமும், மானம் என்பது தன் நிலையில் காளாமையும் தாழ்வு வந்திரின் உயிர் வாழாமையும் என்று சொல்லப்படுகிறது. எனவே தன்னிடத்திலே இந்த பொருளை இழக்கிறான், அடுத்தது விமானத்தை இழக்கிறானாம். எனவே இரண்டு மானமும் என்று சொல்லுகிறார். இதைத் தவிர புண்ணும் செய்தது முதுகு, யமனுக்கே புண்ணை உண்டாக்கியவனாம் ராவணன். மற்றவர்கள் நாட்களை எல்லாம் யமன் எண்ணுவான், யமன் நாட்களை ராவணன் எண்ணுவானாம். என்னும் செய்கையன் தன்னால் என்னும் செய்கையன் அந்தகன் தன்பதம் இழந்த, அடுத்து வருணன் உய்ந்தனன் மகர நீர் வெள்ளத்து மறந்து, மகர நீர் வெள்ளத்திலே மறைந்ததனாலே வருணன் உய்ந்தானாம். எனவே வருணனும் பயப்படுகிறான், யமன் பயப்படுகிறான், 33 கோடி தேவர்கள் பயப்படுகிறார்கள், குபேரன் சகோதரன் பயப்படுகிறான் என்று உளப்புறச் சொல்லுகேன் ராவணனினும் குழப்பு. அதாவது ராவணன் என்பவன் தன்னுடைய குலமாகிய அரக்கர் குலத்தை பெருமைப்படுத்த வேண்டுவதற்காக மற்ற குலங்களையெல்லாம் அழித்தவன், அவனை அழிப்பதற்கு உன்னால் தான் முடியும் என்கிறான். இன்று உழப்பினும் நாளையே உழப்பினும் சில நாள் சென்று உழப்பினும் நினக்கு அன்று பிறர்க்கு என்றும் தீரான். ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பார்க்கிறோம். இழிகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாயில் தோல்மினீர் என்றார் ஆழ்வார். எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் இறைவனுடைய அடியார் என்றால் ஏற்றுக்கொள். இறைவனுக்கு எதிரி என்றால் சொந்த அண்ணனாக இருந்தாலும் ஏற்காதே என்று சொல்வதை இங்கே உறுதிப்படுத்துகிறார். பண்டை குலத்தை தவிர்ந்து என்று சொல்லி எம்பெருமானுக்கு உகந்தவை செய்பவன்தான் உற்றார். உற்றோமேயாவோம் உனக்கே நாமா செய்வோம். இப்படியாக லங்கையின் பெருமையை சொல்லி, லங்கையின் அகழியின் பெருமையை சொல்லி, வீரர்களின் பெருமையை சொல்லி, ராவணன் புதல்வர்கள் பெருமையை சொல்லி, கும்பகர்ணன் பெருமையை சொல்லி, ராவணன் பெருமையை சொல்லி, அடுத்தது லங்கையிலே அனுமன் புரிந்த வீரச் செயலை சொல்லுகிறான் விபீஷணன். சூடுபட்டது தொல்நகர், லங்கையை எரித்ததை இதுவரை ராமனுக்கு தெரியாது என்று சொல்லப்படுகிறது, விபீஷணன் தான் சொல்லுகிறான். சங்கரக்கழிமு புறத்தவர் என சமைந்த வெங்கரத்தினும் காலினும் வாலினும் வீக்கி, திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது சிவன் செய்ததை போல சிவபக்தனாகி அனுமன் செய்தான் என்று விபீஷணன் சொல்லுகிறார். சம்பு மாலியும் வில்லினால் சுருக்குண்டு நமனை சென்று உற்றான், சம்பு மாலி அழித்தான் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் அனுமன் ராமனிடத்திலே சொல்லவில்லை. சேனை காவலர் ஓர் ஐவர் பஞ்சசேனாதிபதிகளை ஆஞ்சநேயன் அழித்தான், வாய்த்த அக்கனை வரிசிலை மலையொடும் வாங்கி தேய்த்தான், அக்ஷயகுமாரனை அழித்தான் ராவனுடைய புதல்வன். சொன்ன மாமதில் இலங்கையின் பரப்பனில் புகைத்து அன்னமாநகர் அவிந்தது அக்குருதியால் அன்று, இலங்கையை எரித்ததை பற்றியும் சொல்லுகிறான். இலங்கை வேந்தனும் 7 நாள் விசும்பிட இருந்தான், அந்த தீயினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் ராவணன் வானத்திலே 7 நாள் இருந்தான் என்று சொல்லி, மறுபடியும் பிரம்மதேவன் விஸ்வகர்மாவை கொண்டு பதுமத்து அண்ணலே பண்டுபோல் அன்னகர் படைத்த, இப்படியாக அனுமன் பெருமையை சொல்லி, லங்கையின் பெருமையை சொல்லி,
விபீஷணன் சரணாகதி அடைகிறான். சரணாகதி அடைந்த தன்மையை மீண்டும் மெய்ப்பித்துக் கொள்ளுகிறான். இதையெல்லாம் கேட்ட உடனே ராமபிரான் அனுமனை புகழ்ந்து பேசுகிறான். அனுமனை பார்த்து அழகாக சொல்லுகிறான், ஓ அனுமனே, கூட்டினார் படை பாகத்தின் மேற்பட கொன்றாய், கூட்டினாயரி ஓர் முற்றும் இனி அங்கு ஒன்று உண்டோ, கேட்ட ஆற்றலில் கீழ்மொழி சீதையை கிடைத்தும் மீட்டிலாதது என் தொழில் காட்டவோ வீர. ஓ சீதையும் நீ மீட்டு வந்திருப்பாய், என்னுடைய வில்லுக்கு கொஞ்சம் வேலையை கொடுப்பதற்காகத்தான் நீ அதை செய்யவில்லை பொருளுக்கு சொல்லி ஆஞ்சநேயனை கொண்டாடி என்னதாக்கிய வழியோடு ராவணம் வழியும் உன்னதாக்கினை பாக்கியம் உரு கொண்டது ஒப்பாய், முன்னதாக்கியமோ உலகாக்கிய முதலும் பின்னதாக்கிய பதம் நினக்கு ஆக்கினேன் பெற்றாய், உனக்கு பிரம்ம பதம் தருகிறேன் என்று சொல்லி அனுமனை கொண்டாடுகிறான் ராமபிரான். இப்படியாக இலங்கையை பற்றிய கேள்விப்படலம் முடிகிறது. தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சதி காமமடிந்து தெளிந்திருமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையினாவும் புகன்றிடுமோ, தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டிடமார்கழ வாழ்த்தோடி சூர்வகுடாரண்யமே மங்களாசாதனபரி மதாச்சாரிய புரோகமே சவ்வைசபூர்வைராச்சாரியை கிருத்தராயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகனசே பூயா நித்தஸ்ரீத்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.